நான் ஏன் ஆதரிக்கணும் அந்த கட்சியில்? நாங்கள் ரெண்டு இந்திய கட்சியிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். மும்பை இதுக்கு ஆதரிக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க. நான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி? அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் வச்சு, அது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரணும்னா ஒற்றைக்கு சாட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது, இந்தியாவை கூடி பேசி ஆள். ஒரு குஜராத்தியை மூணு முறைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, மற்ற தேசங்கள்லாம் சொல்லுங்க. நீங்கள் மன்மோகன் சிங் ரெண்டு முறை இருந்தார்ல, ஒரு பஞ்ச் சிங் இருந்தார்ல, ஒரு அஞ்சு வருஷம் அவர் கொடுத்து, ஒரு அஞ்சு வருஷம் எங்கள் ஐயா பா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஒரு தமிழருக்கு சுழற்சி முறையில். நீங்களே இருப்பீங்கன்னா இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்தால் இந்திக்கார இந்தியன்னா. அப்போ நாங்கள்லாம் வரி கட்டுறதுக்கு மட்டும், எங்கள் மண்ணத்தின் வளத்தை சுரண்டுறதுக்கும் எங்கள் வரியை கட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்கள். எங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, எங்களுக்குன்னு உரிமை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அதை பற்றி எதை கவலைப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் எட்டு முறை ஒன்பது முறை வர்றீங்கல்ல, வெறு வெள்ளத்தில் சிக்கி செத்த போது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தீங்களா? நீங்களாம் எங்களை என்னவா மதிக்கிறீங்க? இப்போ வட இந்தியாவில் ஒரு மீனவன் தாக்கப்பட்டா துடிக்கிறீங்க. நாங்கள் 850 பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம், ஒரு பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. 12 பேரை ஒரே சங்கிலியில் போய் கைது பண்ணி இழுத்துட்டு போகிறான் ஆள், ஒரு கேவலப்படுத்தி அதை கண்டித்த ஒருத்தர் கண்டித்த ஒரு அறிக்கை இல்லை. எதுக்கு இது ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காம மாநில உரிமையில எப்படி மீட்பீங்க சொல்லுங்க? என்ன உரிமை இருக்குது? என்ன உரிமை இருக்குது எனக்கு சொல்லு. கல்வி இருக்குதா? மருத்துவம் இருக்குதா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சால, குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறவன் யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை குறுபட்டு வித்துட்டா நாட்டையும் குறுபட்டு வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி. எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறத எப்படி நீங்க இருப்பீங்க? தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சி, நாட்டுக்குடிகளின் வளர்ச்சி அப்படியே வரும். ராகுலேஸ்வரர் பாருங்க, 16 லட்சம் கோடி நீங்க தனியார் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க, 16 லட்சம் கோடி. ஆனா டிராக்டர் வாங்குறதுக்கு உழவு எந்திரம் வாங்கினவன கட்டி வச்சு அடிப்பீங்க, அவனை சப்தி பண்ணி தூக்கிட்டு போவீங்க, செயல தூக்கி போடுவீங்க. ஒரு விவசாயி கடன் வாங்கினான்னா அவனை என்ன பாடுபடுத்துவீங்க நீங்க? விவசாயின்னு தனியா இருக்கா? விவசாயம் ஒரு இதே கிடையாது, நம்ம வாழ்வியல் பண்பாடு எல்லாரும் அந்த பின்னணியில் இருக்கோம். நான் இங்க இருக்கேன், எங்க அம்மா விவசாயம் பார்த்துருக்காங்க அப்படித்தான். அதனால அது நின்ன எல்லாரும் மருத்துவர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு பேரும் விவசாயம் தான், பகுதி நேரம் தான் மருத்துவர். பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. ஆனால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரோம், ஆனால் மோடி வந்து பிரதமராக இருக்க மாட்டாரு என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா மோடியோட கைப்பாங்க தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நிதி நிறுவனம் நிதியை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் சொல்லக்கூடிய இடத்துல கையெழுத்து போடக்கூடிய ஆளாக தான் நிதியமைச்சர் இரு
வகுக்கிறது ஆர்எஸ்எஸ் தான், அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் இவர் ஒரு கருவி, அவ்வளோதான். இவர் ஒரு கருவி, மோடி ஐயா வந்து ஒரு கருவி. அவர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும். கொள்கை மாறிட போதா? கொள்கை மாறிட போதா? ஒன்றும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.